திருநள்ளாற்றில் வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரசித்தி பெற்ற சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற உள்ளது. விழாவையொட்டி காரைக்கால் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசார் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்து அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட சீனியர் போலீஸ் சூப்பிரண்ட் நிஹாரிகா பட் அறிவுரைகள் வழங்கினார். காரைக்கால் பைபாஸ் ரோட்டில் உள்ள ஸ்டேடியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள போலீசாரிடையே அவர் பேசும்பொழுது, காரைக்காலை சேர்ந்தவர்கள் அண்டை மாவட்டத்திற்கும் அதுபோன்று அண்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் காரைக்காலுக்கும் அன்றாட பணி நிமித்தமாக வந்து செல்வார்கள். எனவே அவர்களை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யக்கூடாது. வெளியூர்களிலிருந்து வருபவர்களை செக் போஸ்டுகளை நிறுத்தி எங்கு செல்கிறார்கள் என்று விசாரிக்க வேண்டும். அவர்களிடம் ஆன்லைன் புக்கிங் ரசீது மற்றும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இல்லாவிட்டால் அவர்களை பாதி வழியில் இறக்கி விட்டு விடாமல் பஸ் நிலையம் வரை அனுமதித்து அங்கிருந்து அவர்கள் திரும்பிச் செல்ல உதவ வேண்டும். அவ்வாறு அவர்களை திரும்பி அனுப்பும் போது அவர்களிடம் காவல்துறையினர் மிகவும் கனிவான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களிடம் ஆவணங்களை சரிபார்க்கும் போது அவற்றை தொடாமல் அவர்களை காட்டச் சொல்லி சரிபார்க்க வேண்டும். சரஸ்வதி தீர்த்தம் அருகில் ஆம்புலன்ஸ் உடன் மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருப்பார்கள். அவசர மருத்துவ உதவி தேவைப்படும்பவர்களை அங்கு அழைத்து சென்று உதவ வேண்டும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உங்களது மேலதிகாரிகளையோ அல்லது என்னையோ தொடர்பு கொள்ளலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். Is in a very different format. So the border check posts, let me insist that there will be a lot of people from Karaikal who will be going to neighboring district for their work and people from neighboring district who will be coming to Karaikal. In the Ashutla arrangements and area changes irukku. இப்ப பாத்தீங்கன்னா border area la romba mukkiyamaana vishayam neighboring districts la irukravanga Karaikal ku vela vishayam varuvaanga adhe maari inge irundhu neighboring districts ku avanga vela vishayam povaanga. It again, the normal movement of people for work will not be disrupted. Karaikal is not under curfew, it is not under lockdown, so normal movement of people will continue. அவங்கவங்க வேலைக்காக பக்கத்து districtsக்கு travel பண்றவங்க நாம எந்த விதத்திலயும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்கள நாம நிறுத்தக்கூடாது. அவங்க நார்மல் வேலைக்கு போறவங்க நாம எப்பவுமே விட்டுறணும். ஏன்னா நம்ம curfew எதுமே போடல. அதை வந்து மனசுல வச்சுக்கணும். There will be people who will be coming in the government buses from Puducherry as well as from different districts of Tamil Nadu, which we will be checking at the border. Government buses la Tamil Nadu la irundhu inge varavanga irukanga border la check panna solranga. At the border, what you have to do is that you have to ask for your certificates starting tomorrow morning. In fact, tonight, once the duties are in place at the checkpoints at 8 PM, you have to ask for only two documents. One is the online registration receipt for Shani Paharji Darshan, and second is COVID test certificate. It can be either rapid antigen test or RT-PCR, any sort of coronavirus test. கவர்மெண்ட் பஸ்ல வர்றவங்கள நம்ம பார்டர்லயே நிறுத்தி அவங்க கிட்ட ரெண்டு விஷயத்த வந்து முக்கியமா கேட்கணும். முதல்ல அவங்க திருநள்ளாறு கோயிலுக்கு போறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போறேன்னு சொல்றவங்க கிட்ட ரெண்டு சர்டிபிகேட் நம்ம வந்து கேட்கணும். ஒரு விஷயம் வந்து documents or none of the documents. In that case, please let the bus go to the bus stand inside. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணும்போது 40 பேர் பஸ்ல இருக்காங்கன்னா ஒரு 10 பேராவது ரெண்டு டாக்குமெண்ட்டுமே இல்லாம வருவாங்க. ஏன்னா அவங்க வருஷம் எப்பவும் போல தரிசனம் பண்றதுக்காக வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க பார்டர்லயே இறக்கி விடக்கூடாது. அவங்கள வந்து பஸ்ஸோட வந்து அனுப்பிச்சு விட்டுருணும். அவங்க இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து ரீச் ஆகட்டும். So once the bus reaches the bus stand, people who have both the documents, they will proceed for the temple darshan. The others, either they will arrange their own transportation or wait for the bus to return and go back. இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா சர்டிபிகேட்ஸ் இருக்கிறவங்களை மட்டும் கோயிலுக்கு அனுப்பிட்டு சர்டிபிகேட்ஸ் இல்லாதவங்கள அங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க வேற என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கோ இல்லை அவங்க வேற எப்படியா அரேஞ்ச் பண்ணி போக முடிஞ்சானா அவங்க ரிட்டர்ன் பண்ணி விடணும். அதுதான் நம்மளோட வேலை. Now both the SPs should also pay attention that in this skeletal and pre-skeletal arrangement, at the four car streets entrances, there will be one more check where there will be check for both these certificates again. The COVID test certificate and the online registration for
சர்டிபிகேட் இதை திரும்பவும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறோம் அண்ட் த தேர்ட் டெஸ்ட் செக் வில் பி அட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள் வேர் த க்யூஸ் என்டர்ஸ் இன்சைட் த டெம்பிள் அகேன் த டியூட்டிஸ் டிப்ளாய்ட் ஓவர் தேர் வில் செக் அகேன் ஃபார் தீஸ் டூ டாக்குமெண்ட்ஸ் யூ டோன்ட் ஹாவ் டு டேக் த டாக்குமெண்ட்ஸ் யூ டோன்ட் ஹாவ் டு டேக் த டாக்குமெண்ட்ஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு செக் த டாக்குமெண்ட்ஸ் விதவுட் டச்சிங் த டாக்குமெண்ட்ஸ் இஸ் இட் கிளியர் மூணாவதா நம்ம முதல்ல பஸ் ஸ்டாண்ட்ல செக் பண்றோம் அவங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கான்னு ரெண்டாவது என்ன பண்றோம் கோயில சுத்தி இருக்கிற கார் ஸ்டேட்ஸ்ல யார் மென் டிப்ளாய் பண்ணியிருக்காங்களோ அவங்க செகண்ட் டைம் செக் பண்ணணும் மூணாவது செக் எங்க அப்படின்னா க்யூ அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல யாரெல்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்காங்களோ அவங்க செக் பண்ணணும் அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வாங்கி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க கிட்ட இருந்ததுன்னா அவங்க கிட்ட எந்த கான்டாக்டும் இல்லாம தொடாம டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அவங்களை காட்ட சொல்லி பார்த்துக்கணும் இது வந்து கிளியரா இருக்கா உங்களுக்கு You all have to be very, very polite in these checkings and telling the visitors to return back. In case there is any issue that someone might create a law and order issue or there is some fight